ஸ்டூடெண்ட் மாஸ்டர். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மாஸ்டர் பேஜ் டெம்ப்ளேட் ரெடி பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு மாஸ்டர் பேஜ் டெம்ப்ளேட் ரெடி பண்ண போகிறோம், ஒன்று வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு, இன்னொன்று அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு. ஏன் அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேட்டர் பேஜஸை வேறு லாகின் ஆகாமல் பார்க்கக்கூடாது. ஸோ அப்போ நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். வேற ஸ்டூடெண்ட் வந்து யார் வேணாலும் உள்ளே நுழைஞ்சி அவங்க வந்து பார்க்கலாம் இல்லைங்களா. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் மாஸ்டர் ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஸ்டூடெண்ட் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அனானிமஸ் ஆக்சஸ். ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பேஜ் லேஅவுட்டு, தீம், ஒரு தீம் போட்டுட்டு அதுக்குள்ளார சிஎஸ்எஸ் போடுறோம். இதில் ஒரு ஸ்கின்னு ஒரு ஃபைல் போட்டிருக்கோம், அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். தென் web.config-ல தீமை கான்ஃபிகர் பண்ணுறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோம் பாருங்கள், ஃபஸ்ட்டு பேஜ் லேஅவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஸ்டூடெண்ட் மாஸ்டர்னு ஒன்று இருக்குது. லோட் ஆகிட்டுருக்கு. ரைட். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், ஒரு டிவ் ஓவரால் ரேப்பர், அதுக்குள்ளார ஒரு ஹெட்டு, அதுக்குள்ளார மெனு ஏதாவது வந்ததுன்னா வர்றதுக்காக ஒரு நேவிகேஷன் டிவ், அதுக்கப்புறம் மெயின் கண்டென்ட், அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் வர சைட் பார், அதுக்கப்புறம் ஃபுட்டர், அவ்வளோதான். ஸோ இதுதான் இதில் கண்டென்ட்டு. இதில் பாருங்கள் ஸ்கிரிப்ட், ஜே குறிக்குள்ளார இங்கே ஸ்கிரிப்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் போட்டிருக்கோம், ஸ்கிரிப்ட்ஸ்குள்ளார ஜே குறி ஃபைல் போட்டிருக்கோம். அந்த ஜே குறி ஃபைலுக்கு லிங்க் கொடுத்துட்டோம், அந்த ஃபைலுக்கு லிங்க் கொடுத்தாச்சு. தென் இது வந்து இங்கே நம்ம போட தேவையில்லை, பட் இருந்தாலும் நமக்கு மாஸ்டர் பேஜ் கரெக்டாக வியூ ஆகணுங்கிறதுக்காக இது இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இல்லைனா பாருங்கள் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ மாஸ்டர் பேஜ் கரெக்டாக நமக்கு டிசைனிங் டைம்லலாம் கரெக்டாக வரணுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கோன்னா, இதை நான் வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். பட் ப்ரொடக்ஷனில் போடும்போது இதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஓகே. தென் அதுக்கப்புறம் ஹெட்டுக்கு ஒரு கண்டென்ட் பிளேஸ் ஹோல்டர், தென் மெயினில் மெயின் கண்டென்ட் எங்கே வரப்போகுது, இங்கே வரப்போகுது, அதுக்கு ஒரு கண்டென்ட் பிளேஸ் ஹோல்டர். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். தென் ஒரு தீம் கிரியேட் பண்ணுறோம், ப்ளூன்னு ஒரு தீமு, அதில் style.css-னு ஒன்று போட போகிறோம். அதில் பாருங்கள், ஸோ இது கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள் பாருங்கள், மார்ஜின்லாம் ஜீரோ பண்ணுறோம் H1, H2, H3-க்கு, ஓவரால் ரேப்பருக்கு ஒரு விட்டு ஸ்பெசிஃபை பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஹெட்டருக்கு ஒரு கான்ஃபிகரேஷன், நேவிகேஷனுக்கு ஒரு கான்ஃபிகரேஷன், மெயினுக்கு ஒரு கான்ஃபிகரேஷன். பாருங்கள் இது ஃப்ளோட் ரைட் ஆகிடுச்சு, விட்டு 720. ஸோ மினிமம் ஹைட்டு வந்து ஒரு 400 ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இப்போ பார்டர் லெஃப்ட்னு ஒரு கோடு கொடுத்துருக்கோம். இது இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு இங்கே இந்த இடத்துல பாருங்கள் ஒரு கோடு வருது இல்லைங்களா, அது பார்டர் லெஃப்ட்டு. தென் சைட் பார் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் லெஃப்ட்டு, அதுக்கு ஒரு விட்த் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன கான்செப்ட்னா, ஓவரால் ரேப்பர்னுடைய விட்த்து 1000. ஸோ ஓவரால் ரேப்பர்னுடைய விட்த்து வந்து 1000, அதுக்குள்ளார மெயினுக்கு 720. ஏன்னா இந்த பேடிங்லாம் அந்த விட்த்தில் கணக்காகாது இல்லைங்களா, அதனால் விட்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கேல்குலேட் பண்ணியிருக்கோம். அப்போது பேடிங் லெஃப்ட்டு ரைட்டு சேர்த்தோம்னா 740 வந்துடும், மீதி இந்த 220 இருக்குது. ஸோ அந்த மாதிரி. தென் விட்ஜெட் ஒன்று, அதுக்குள்ளார ஒரு விட்ஜெட் இருக்குது, இது 220, அதுக்குள்ளார ஒரு விட்ஜெட் ஒரு 200, அதை வந்து மார்ஜின் லெஃப்ட்டு எல்லாம் பண்ணியிருக்கோம். விட்ஜெட்டில் அன்ஆர்டர்ட் லிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளார லிஸ்ட் ஐட்டம் இருக்குது, விட்ஜெட்குள்ளார இருக்கிற H3 எப்படி வரணும், தென் ஃபூட்டர் எப்படி இருக்கணும். ஸோ இது எல்லாம் இங்கே கொடுத்துருக்கோம். இதை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இது நீங்கள் ரெடி பண்ணணும். தென் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு எங்கெல்லாம் ரிக்குயர்ட் ஃபீல்டு வேலிடேட்டர் போடணும், அங்கெல்லாம் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ரெட் கலரில் வரணும். நான் ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு அந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணுறது சிரமமாக இருக்கும். அதனால் இந்த தீமுக்குள்ளார இந்த ப்ளூக்குள்ளார வச்சுட்டு நான் ரைட்லி கிடச்சி ஆடு நியூ ஐட்டமில் ஸ்கின் ஃபைல் இருக்குது, இந்த ஸ்கின் ஃபைலை ஆட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இதில் என்னென்னா, ஜஸ்ட்டு ஒரு ரெக்குயர்ட் ஃபீல்டு வேலிடேட்டர்னுடைய டேக் இங்கே போடணும், ஐடிலாம் எதுவும் இருக்க தேவையில்லை.
இதில் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்கோ இந்த செட்டிங்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரிக்வயர்ட் ஃபீல்டு வேலிடேட்டர் இந்த ப்ராஜெக்டில் எங்கே யூஸ் பண்ணாலும் சரி, இந்த தீம் அப்ளை பண்ணுற எல்லா இடத்துலையும் இந்த ஃபோர் கலர் ரெட்டுன்றது வந்துடும். அதுக்காக இந்த ஸ்கின் ஃபைல் ஒன்று நம்ம இங்கே போடணும். ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டூடெண்ட் ரிசல்ட்டை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஸோ ஸ்டைலு வேலிடேட். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், web.config-ல கான்ஃபிகரேஷன் செக்ஷனில் system.web-க்குள்ளார பேஜஸ் வந்து தீம் ப்ளூ வந்து செட் பண்ணிடுறோம். ஸோ இது செட் பண்ணோம்னா இந்த ஸ்டெப்பு முடியுது. பாருங்கள், அனானிமஸ் ஆக்சஸ், பேஜ் லேஅவுட் பண்ணுறீங்க, தீம் கிரியேட் பண்ணுறீங்க, அதுக்குள்ளார சிஎஸ்எஸ் போடுறீங்க, ஒரு ஸ்கின் ஃபைல் போடுறீங்க, தென் web.config தீம் கான்ஃபிகரேஷன் பண்ணிடுறீங்க.